அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரானில் உள்ள 14 சஜதாக்களும் ஒரே இடத்துல ஒரே இருப்பில் செஞ்சு துவா கேட்டால் துவா கபூல் ஆகுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு 3 முக்கியமான டவுட்ஸ்க்கு இந்த வீடியோவில் நான் தெளிவு கொடுக்க போகிறேன். அப்புறமா அர்ரஹ்மான் சூரா ஒரே இருப்பில் 11 தடவைகள் ஓதுனா அந்த துவா ஏற்றுக்கப்படுது. அதற்கான எழுத்து வடிவமான ஆதாரம் ஒன்று நான் இந்த வீடியோவில் கடைசியில் கொடுக்க போகிறேன். முதல்ல வந்து எந்த நேரங்களில் நஃபில் தொழுகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடை, எந்தெந்த நேரங்கள் தொழுகையில் எந்தெந்த நேரத்தோட தொழுகையில் பின்னாடி நஃபில்கள் இருக்கோ அந்த தொழுகைக்கு பின்னாடி நஃபில் தொழுவது சிறந்தது. லுஹருக்கு பின்னாடி நஃபில் இருக்குது, மஹரிப்க்கு பின்னாடி நஃபில் இருக்குது, இஷாக்கு பின்னாடி நஃபில் இருக்குது. இந்த 3 தொழுகைக்கு பின்னாடியும் நஃபில் இருக்கிறதால லுஹர் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய அமல்களை செய்யலாம். மஹரிப் முடிச்சுட்டு மஹரிப்க்கும் இஷாக்கும் நடுவில் நீங்கள் செய்ய வேண்டிய அமல்களை, அந்த சிறப்பு தொழுகைகளை தொழுகலாம். அதுக்கப்புறமா இஷாக்கு அப்புறம் ஃபஜர் வர்ற வரைக்கும், தஹஜ்ஜுட் டைம் வர்ற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு வேணாலும் நஃபில்கள் எக்ஸ்ட்ராவாக தொழுதுகிட்டே இருக்கலாம். இந்த 3 வேலைகள் இல்லாமல் ஃபஜர் முடிச்சுட்டு இஷ்ராக் வருது இல்லையா, இஷ்ராக் தொழுகிறீங்க, இஷ்ராக் தொழுதுட்டு இஷ்ராக்கும் சாஷ்த்துக்கும், சில பேர் லுஹா சொல்கிறீங்க, சில பேர் சாஷ்த்து சொல்கிறீங்க, லுஹா தொழுகை வரைக்கும் நஃபில்கள் வேணும்னா தொழுகிறோன்னா தொழுகலாம். இந்த 4 நேரங்களில் எக்ஸ்ட்ரா நஃபில் நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம தொழுகலாம். 2வது கேள்வி வந்து, எக்ஸ்ட்ரா வந்து சுன்னத்தா சுன்னத்தான்னு கேட்குறீங்க. நாம் தொழுகிற உபரி தொழுகைகள் எல்லாமே நஃபில்கள் தான், உபரி தொழுகை எல்லாமே நஃபில்கள் தான். ரமலான் மாதத்தில் தொழுகிற தராவியை தவிர மீதி எல்லாம் நஃபில் நியத்து கட்டி தான் நம்ம தொழுகணும். 3வது, இந்த சஜிதா வந்து தொழுகணுமா தொழுகணுமான்னு கேட்குறீங்க. அந்த சஜிதா தொழுக இல்லை, அது வந்து ஒரு தஸ்பி, நம்ம ஓதுகிற தஸ்பி, ஒரு நம்ம ஓதுகிற ஒரு திக்குற மாதிரி அதுவும் ஒரு வகையான அமல் தான். அந்த அமலுக்கு என்ன பண்ணணும்னா, மனப்பாடமாக எங்களுக்கு தெரியாது எப்படி ஓதுறது தொழுகை இல்லைன்னு கேட்குறீங்க, அது தொழுகையே கிடையாது, அது வந்து ஒரு அமல். என்ன பண்ணணும்னா, ஒழு பண்ணிவிட்டு பார்த்து குரான் ஓதுங்க, பார்த்து குரானில் இருக்கிற சஜிதாவோட ஆயத்துக்களை ஓதுங்க. நான் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிறதையும் மார்க் பண்ணி நான் காட்டி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், எந்தெந்த ஜூஸுகள் இருக்கிறதுன்னு சொல்லி இன்ஷால்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஒரு முதல்ல முதல்ல சஜிதா வந்து 9வது ஜூஸில் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் குரான் எடுத்து அதை பார்த்து ஓதுங்க. குரான் ஓதுனாதான், அந்த ஆயத்து ஓதுனாதான் சஜிதா வாஜிப்பாகும். வாஜிப்பான பிறகு தான் சஜிதா செய்யணும். சில பேர் வந்து சஜிதாவில் தலை வைத்து மரணம் செஞ்சு அந்த ஆயத்து ஓதுருமான்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, குரானில் இருக்கிற ஆயத்து நீங்கள் ஓதாமலேயே சஜிதா எப்படி வாஜிபாகும், ஓதுனால்தான் வாஜிபாகும். நீங்கள் ஒரு தடவை அதை பார்த்து ஓதுங்க. பார்த்து ஓதிட்டு நேராக எழுந்து நின்று, இந்த இப்போ நான் ஓதுன சஜிதாவோட ஆயத்துக்காக சஜிதா செய்கிறேன் அப்படின்னு மட்டும் நியத்து வச்சுட்டு, சனா ஓத தேவையில்லை, அல்ஹம்து சூரா ஓத தேவையில்லை, ஃபாத்திஹா சூரா ஓத தேவையில்லை, ருக்கு செய்ய தேவையில்லை, ருக்குல ஓதுகிற தஸ்பிகள் எதுவுமே சொல்ல தேவையில்லை, நேராக நின்று நியத்து வச்சு டைரக்டாக சுஜூதுக்கு போயிடணும், சஜிதாவுக்கு போயிடணும். சில பேர் சுஜூது சொல்கிறீங்க, சில பேர் சஜிதா சொல்கிறீங்க, டைரக்டாக சஜிதாவுக்கு போயிடணும். சஜிதாவில் சுபஹான ரொப்பியல் ஆலா இது வந்து 7 முறை ஓதுங்க. இது வந்து தெரியாதவங்க ஓதுங்க. நான் ஒரு இது தரேன், சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வசவ்வரஹு வசக்கசம் அஹு வபசரஹு லிஹவுலிஹி வகுவ்வத்திஹி வதபாரகல்லாஹு பி அஹ்சனுல் ஹாலிகீன். இது வந்து சுன்னத்தான வழிமுறை அப்படின்னு சொல்லி புக்கில் போட்டிருக்கு. இது வந்து சிதறிய முத்துக்கள் புக்கில் போட்டிருக்கு. நிறைய பேர் வந்து புக்கு நேம் கேட்குறீங்க. என்கிட்ட வந்து குறிப்பிட்ட சில புக்குகள் மட்டும் இல்லை, நான் முடிந்த அளவுக்கு இந்த ஹதரத் எழுதினது அந்த ஹதரத் எழுதினதுன்னு சொல்லி சொல்லி தான் சொல்கிறேன். அப்போயும் புக்கு நேம் புக்கு நேம்னு கேட்குறீங்க. இது வந்து சிதறிய முத்துக்கள் புக்கிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இந்த துவா வந்து ஓதுவது மிக சிறந்தது. இந்த துவா ஓதிட்டு அத்தையாத்து ஓதணுமான்னு கேட்குறீங்க. அத்தையாத்தெல்லாம் எதுவுமே ஓத தேவையில்லை. இந்த சஜிதாவில் தலை வைத்திருக்கும் போது இந்த துவாவோ இல்லைனா சுபஹான ரொபியல் ஆயிலா 7 அல்லது 11 முறை, இந்த 2 ஏதாவது ஒன்று செய்தால் போதுமானது. செஞ்சு முடிச்சுட்டு தலை எடுத்துடுறீங்களா, அவ்வளவு தான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் அத்தையாத்து ஓத தேவையில்லை, துவாய மாசூரா துவா தருத இப்ராஹிம் எதுவும் ஓத தேவையில்லை. நேராக நின்று இந்த
குரானில் வந்து இந்த சஜிதாவோட ஆயத்துக்காக சஜிதா செய்கிறேன்னு மனசில் நீயே துவச்சிட்டு சஜிதாவுக்கு போயிட்டு டைரெக்டாக நின்னதுலேருந்து அப்படியே டைரெக்டாக சஜிதா போகணும். வேறு எந்த நடுவில் எந்த தஸ்பியும் ஓத தேவையில்லை. டைரெக்டாக சஜிதா போயிட்டு சஜித வஜியல் இலஜி அது ஓதுங்க, இல்லைன்னா சுபஹான ரபியல் ஆயிலா 7 அல்லது 11 முறை இரண்டில் ஏதாவது ஒது ஒன்று செய்யுங்க. மறுபடியும் சொல்கிறேன், போதுமானது. அந்த சஜிதா அந்த துவா ஓதி முடிச்சுட்டு தலையை எடுத்தால் அந்த குரானில் ஓதுன சஜிதாவோட ஆயத்துக்கான சஜிதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. அவ்வளவுதான் வாஜிபான சஜிதா முடிஞ்சது. ஒரு ஒரு தடவை குரான் முடிக்கிறீங்க, ஹத்தம் பண்ணுறீங்க, அந் அப்போதும் இந்த மாதிரி தான் பண்ணணும். 14 சஜிதாவும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அவ்வளவுதான் முடிஞ்சது. முடித்ததுக்கப்புறம் 2 ரக்காத் நஃபில் தொழுது நீங்கள் துவா கேட்கலாம், மிக சிறந்தது. 3 கேள்விக்கும் பதில் அளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வேறு வீடியோ மேக் பண்ணும்போது அதில் நடுவில் வச்சு சொல்லி இன்ஷால்லா போதுமான அளவுக்கு உங்களுக்கு தெளிவு பெற வரைக்கும் நான் வந்து டைம் சொல்கிறேன். சாரி, தெளிவு பெற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து அர்ரஹ்மான், இது வந்து பெரிய பெரிய புத்தகங்கள் இல்லை, சும்மா நார்மலான ஒரு புத்தகத்துலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். 11 தடவை ஒரே இருப்பில் உட்காந்து ஓதுனா அல்லாஹ் வந்து செவி சாய்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் ஆல்ரெடி ஒரு தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டிருக்கேன், என்னோடய தோழியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம்னு சொல்லி. அது உண்மை சம்பவம் தான், அல்லாஹுக்கு தெரியும். எவ்வளவு பேர் நம்புறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, அல்லாஹுக்கு தெரியும் அது உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு ஓதுங்க. இது ஓதி இது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் இதில் வைக்கிறேன். ஒரு சில பேர் நம்ம சேனல் சொன்னதுக்கப்புறமா ட்ரை பண்ணிட்டு கூட இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, 11 முறைகள் அர்ரஹ்மான் சூரா ஒரே இருப்பில் உட்காந்து ஓதிட்டு, ஒரே டைமில் உட்காந்து ஓதிட்டு, அதுக்கப்புறமா 2 ரக்காத் நஃபீல் தொழுதுட்டு துவா கேளுங்க. அவ்வளவுதான், உங்கள் நாட்டம் நிறைவேற்றப்படும் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம், அல்லாஹ் நமக்கு அனுகூலி தருவான். ஜசாக் அல்லாஹூ ஹைரா.